ஆக்ஷன் நடத்திக்கிட்டு இருந்தவர் திடீர்னு விழுந்துட்டார். ஹர்ஷல் பட்டேலுக்கு 10.75 crores கொடுக்க போறீங்க அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிருந்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கட்டாயமா போக போறாங்க பிக் டைம் ஃபார் இஷான் கிஷன் அப்படின்னு தெரிஞ்சு டேவிட் வார்னர் எந்த அணிக்கு கேப்டனா இருக்க போறாரு ஆக்ஷனுக்கு போயிருக்காரு ஆ ஊ அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். வணக்கம் மக்களே, நான் ஆர்கே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனல். ஆக்ஷன் டே ஒன்ல என்ன நடந்தது, எந்த டீம்ஸ் எந்த மாதிரி பிளேயர்ஸை எடுத்திருக்காங்க, டே டூவில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத குயிக்காக ஒரு வீடியோ மூலமாக சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஆக்ஷனை பற்றியோ டீம்ஸை பற்றியோ பிளேயர்ஸை பற்றியோ பேசுறதுக்கு முன்னாடி ஹியூ எட்மேரிஸ் பற்றி பேசியே ஆகணும். ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருந்தபொழுது ஆக்ஷன் நடத்திக்கிட்டு இருந்தவர் திடீர்னு விழுந்துட்டார், என்னடா அப்படின்னு வந்து கவலையாக இருந்துச்சு, ரொம்ப கவலையாக இருந்துச்சு. பாஸ்டரல் ஹைப்போ டென்ஷன் அப்படிங்கிற தகவல் அதற்கு பிறகு தான் எல்லாருக்குமே வந்துச்சு. அதாவது பிபி கொஞ்சம் லோ ஆன காரணத்தினால, லுக் நான் டாக்டர் கிடையாது, நான் படித்த வரைக்கும் இன்டர்நெட்டில் படித்த வரைக்கும் பிபி லோ ஆன காரணத்தினால அவர் வந்து விழுந்துட்டார் ஸ்டேஜிலேருந்து. பட் பிசிசிஐ இம்மீடியட்டாக அவரை அட்டன் பண்ணாங்க அண்ட் இப்போ வந்து மச் பெட்டராக இருக்கார் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி எல்லாருக்குமே வந்திருக்கும் அப்படின்னு கட்டாயமாக நம்புகிறேன். அண்ட் தட் இஸ் ரியலி ரியலி குட் நியூஸ். அதற்கு பதிலாக சாரு சர்மா வந்தார், அருமையாக நடத்தி கொடுத்தாரு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹியூ எட்மேடஸ் சேஃபாக இருக்காரு, நல்லமாக இருக்காரு, அதுதான் எல்லாருக்குமே வேணும். வெல் டன் டு ஆல் த டாக்டர்ஸ். டாக்டர்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வெல் டன் டு ஆல் த டாக்டர்ஸ் அண்ட் தேங்க் காட் ஹியூ எட்மேடஸ் சேஃபாக நல்லமாக இருக்கார். ரைட், டீம்ஸை பற்றி பேசுவோம். முதல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் 14 crores தீபக் சஹருக்கு கொடுத்தாங்க. எக்கச்சக்கமான விலைக்கு போவார் தீபக் சஹர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். 14 crores கொடுத்து வாங்கினாங்க. பட் டீமை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட லாஸ்ட் சீசன் என்ன டீமோ, லாஸ்ட் ஒரு 2 seasons என்ன டீமோ அதே டீமை தான் இந்த வாட்டியும் பார்ப்போம். ஃபாஃப் டு பிளேசி பெரிய டிசப்பாயின்மெண்ட் டெஃபினட்டாக. ஆர்சிபி தட்டிக்கிட்டு போயிட்டாங்க. சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக போயிருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன், அது நடக்கலை. ஃபாஃப் டு பிளேசி இந்த வாட்டி சிஎஸ்கே கிடையாது, ஆர்சிபிக்கு போயிருக்காரு. அடுத்தபடியாக சுரேஷ் ரெய்னா, எதிர்பார்த்தபடியே அன்சோல்ட். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவர் ஒரு லெஜண்ட், அதில் சந்தேகமே கிடையாது. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும், ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அப்சல்யூட் லெஜண்ட். பட் ஃபார்ம், பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் அப்படிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, எமோஷனல் ஆஸ்பெக்டை ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு டீமை பிக் பண்ணுறதை பற்றி மட்டுமே யோசிச்சிங்கன்னா, சுரேஷ் ரெய்னாக்கு இடம் கிடைக்கிறது அந்த லெவனில் ரொம்ப கஷ்டம். அதன் காரணமாக டே ஒன்னுக்கு பிறகு அவர் அன்சோல்டாக போனார். அடுத்தபடியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் செம்ம ஸ்மார்ட்டாக ஆப்ரேட் பண்ணாங்க. நல்ல பை பேட் கமின்ஸ், 7.25 crores அவர் கிடைப்பாரு அப்படின்னு அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதன் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னா, பணம் கொஞ்சம் பாக்கி எக்கச்சக்கமாக இருந்துச்சு அவங்க கிட்ட. அதன் காரணமாக ஸ்ரேயஸ் ஐயரை ஒரு 12.25 crores வந்து ஏலத்தில் வாங்கிட்டாங்க. இதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இம்மீடியட்டாக இந்த 1-2 seasons மட்டும் இல்லாமல் அடுத்த சில சீசன்களுக்கு அந்த லீடர்ஷிப் குரூப்பை வந்து சாலிடாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பேட் கமின்ஸ், ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு நல்ல லீடர்ஷிப் குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபியூச்சருக்கும் நல்ல டீமை எடுத்தாப்புல ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், என்னடா இது, ரொம்ப நேரமாக மிக்சர் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, கையில் கொடுத்த பேடில் வந்து தூக்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தபோது வாஷிங்டன் சுந்தர கடைசியாக 8.75 crores எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர் அவ்வளோ விலைக்கு போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் ஆறுதலாகவும் இருந்துச்சு. தமிழ்நாட்டு பிளேயர்ஸை வந்து அக்ரெசிவாக பிட் பண்ணுது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பிகாஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த அளவுக்கு பிட் பண்ணுறது இல்லை, பிட் பண்ணலை அப்படிங்கிறது பார்த்தோம் தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர்ஸுக்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நல்ல சாலிடாக போனாங்க. நட்ராஜனை 4 crores வாங்கியிருக்காங்க. ஐ திங்க் நல்ல பார்கெயின் நினைக்கிறேன். நட்ராஜன் ஃபிட்டாக இருந்தாருன்னா, ஃபிட் ஆயிட்டார், அஃப்கோர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் சீமர், யார்கர் சும்மா நச்சுன்னு போடுவார். ஐ திங்க் நல்ல விலைக்கு வாங்கியிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். நிக்கலஸ் பூரனுக்கு வந்து 10.75 crores கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஒரு அக்ரெசிவ் பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டரில் ஃபினிஷர் தேவை அப்படின்னு யோசிச்சு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், ஹசரங்காவுக்கு 10.75 crores கொடுத்தது சரியான ஸ்ட்ராட்டஜியா இல்லையா? ஹர்ஷல் பட்டேலுக்கு 10.75 crores கொடுக்க போறீங்க அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா அவரை ரீட்டைனே பண்ணியிருக்கலாமே. பிகாஸ் நீங்க 3 players மட்டும்தான் ரீட்டைன் பண்ணீங்க, ஏன் 4th player ரீட்டைன் பண்ணலை? மேபி ஹர்ஷல் பட்டேல் சொல்லியிருக்கலாமா இருக்கும், ரீட்டைன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே மேபி நான் ஆக்ஷனுக்கு தான் போக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருந்ததுன்னா ஃபேர். பட் இருந்தாலும் இந்த 2 players மேலே இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணது வந்து அண்டர் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக கொஞ்சம்
புரியல எனக்கு எதனால அந்த மாதிரி போனாங்க அப்படின்ட்டு. ஃபாஃப் டூ பிளஸ் ஒரு பெரிய பை ஏற்கனவே நான் சிஎஸ்கே பற்றி பேசும்பொழுது சொன்னேன், செம்மையான ஒரு பை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு. அண்ட் தினேஷ் கார்த்திக்கை வந்து 5.5 crores அந்த மிடில் ஆர்டரில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், மேபி இன்னொரு ஃபினிஷர் அவரை வந்து பார்க்குறாங்க. அண்ட் நல்ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஆப்வியஸ்லி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு தினேஷ் கார்த்திக். அடுத்தபடியாக மும்பை இந்தியன்ஸ் டே டூவில் தான் முக்காவாசி வேலை அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இஷான் கிஷனுக்கு வந்து 15.25 crores இஷான் கிஷன் எக்கச்சக்கமாக வந்து கமாண்ட் பண்ணுவார் ஆக்ஷனில் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. பட் 15.25 crores வெல் டன் இஷான் கிஷன். ஸோ ஆப்வியஸ்லி இஷான் கிஷன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸ் ஒரு தரப்பில் சொல்ல, இன்னொரு தரப்பில் மும்பை இந்தியன்ஸ் கட்டாயமாக போக போகிறாங்க பிக் டைம் ஃபார் இஷான் கிஷன் அப்படின்னு தெரிஞ்சு மற்ற டீம்ஸ்லாம் கட்டாயமாக ஏற்றியும் விட்டாங்க அந்த விலையை. பட் ரெண்டாம் நாள் அவங்க கிட்டத்தட்ட 28 crores பாக்கி இருக்குது, டீமை இன்னும் ஃபார்ம் பண்ணும். கோர் ஏற்கனவே ஃபார்ம் ஆயாச்சு, பட் அவங்களுடைய அனாலிட்டிக்ஸ் டீம் கன்னான அனாலிட்டிக்ஸ் டீம். ஸோ நல்ல சில பிளேயர்ஸை வந்து எடுக்கிறது நம்ம கட்டாயமாக எதிர்பார்க்கலாம் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்து. அடுத்தபடியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்ல ஆக்ஷன், நல்ல டே ஒன் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும். அஸ்வினை 5 crores எடுத்தாங்க, அஸ்வினும் பட்லரும் ஒரே அணியில் விளையாட போகிறாங்க. அது ஒரு சின்ன ஆஸ்பெக்ட் ஞாபகம் இருக்கட்டும் எல்லாருக்குமே. சாலிடான டாப் ஆர்டர் வச்சிருக்காங்க, தேவ்தத் படிக்கலையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அவர் எங்க விளையாட போறாரு அப்படிங்கிறது தெரியல, பட் கிட்டத்தட்ட 8 crores 7.75 crores கொடுத்து தேவ்தத் படிக்கலை எடுத்திருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட்டை வந்து 8 crores கொடுத்து எடுத்தாங்க. பிரசித் கிருஷ்ணாவுக்கு 10 crores கொடுத்துருக்காங்க. ஒர்த்து நல்லா அடித்து போடக்கூடிய ஒரு போலர், பிச்சில் வந்து குத்தி போடக்கூடிய போலர், இந்தியன் ஃபாஸ்ட் போலர், 10 crores கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் தோணுது. பஞ்சாப் கிங்ஸ் என்ன பண்ணாங்க ஏலத்தில் டே ஒன்ல, கன்னா 3 players எடுத்திருக்காங்க. டாப்பில் ஷிகர் தவன் எடுத்திருக்காங்க 8.25 crores. மார்க்கி லிஸ்ட்டில் வந்தார் ஷிகர் தவன். நான் அப்போ தான் கரெக்டாக ட்வீட் பண்ணி முடித்தேன், ஷிகர் தவன் நிறையா வேலைக்கு போவார் அப்படின்னு ட்வீட் பண்ணி முடித்தேன். எதிர்பார்த்தபடியே 8.25 crores போயிருக்காங்க. நல்ல நம்பிக்கையான ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஸ்ட்ரைக் ரேட் அரவுண்ட் 130-140 ஆடுவார். இன்னொரு பக்கத்தில் அடிக்கிற பேட்ஸ்மேன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அடிக்கிற பேட்ஸ்மேன் ஏற்கனவே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, மயங்க் அகர்வால் ஒரு பக்கம், ஷிகர் தவன் இன்னொரு பக்கம். ஸோ ஷிகர் தவன் செம்மையான பிக். அதே மாதிரி மிடில் ஆர்டரில் நல்ல ஃபினிஷர் ஷாருக் கான், தமிழ்நாட்டை சேர்ந்த ஷாருக் கானை வந்து 9 crores பிக் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் ஆன மூவ், த ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப் ஆக்சுவலாக. ஷாருக் கான் அடிச்சு ஆடுவார், முடிச்சு கொடுப்பாரு கேம். நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் ஷாருக் கான் மேலே. ஐம் ஷூர் அவரை ரீட்டைன் பண்ணுறதா யோசிச்சிருப்பாங்க, பட் ஷாருக் சொல்லியிருப்பாரு ஐ திங்க் நான் ஆக்ஷனுக்கு போனால் இன்னும் வந்து நிறையா கமாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்ஷனுக்கு வந்தார், 9 crores பஞ்சாப் கிங்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நல்ல குவாலிட்டி ஃபாஸ்ட் போலர் ஹகிசோ ரபாடாவை எடுத்திருக்காங்க, அடகைன் 9.25 crores. ஸோ டீசெண்டான டேயாக இருந்தது பஞ்சாப் கிங்ஸ்க்கு. எக்கச்சக்கமான பணம் எனிவே இருந்தது அவங்க ஆரம்பிக்கும் பொழுது. அடுத்தபடியாக டெல்லி கேபிட்டல்ஸ், டேவிட் வார்னர் எந்த அணிக்கு கேப்டனாக இருக்க போகிறாரு, ஆக்ஷனுக்கு போயிருக்காரு ஆ ஊ அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு திரும்ப போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 6.25 crores கேப்டன் அங்க ஆப்வியஸ்லி ரிஷப் பந்த் தான், பட் இவரை தாண்டி மிச்சல் மார்ஷையும் எடுத்திருக்காங்க. ரிக்கி பாண்டிங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் கிளியரா தெரியுது அந்த டீம் செலெக்ஷன்ல. குஜராத் வந்து ஜேசன் ராயை 2 crores எடுத்தது ஒரு ஸ்டீல் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பிட்ஸும் தெரியல, பார்க்கல நம்ம ஜேசன் ராயை டக்குன்னு 2 crores எடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு லாக்கி ஃபர்கிசன் வந்து 10 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. ஐ திங்க் ஆஷிஷ் நேரா ஹியூஜ்லி இம்ப்ரெஸ் பை லாக்கி ஃபர்கிசன். ஸோ அந்த சைடுக்கு வந்து லாக்கி ஃபர்கிசன் போயிருக்காரு. சாய் கிஷோரை 3 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. ஐ திங்க் நல்ல பிக், பிகாஸ் சூப்பராக விளையாடுறக்காரு. சையத் முஷ்தாக் அலி ட்ரோஃபியில் தமிழ்நாட்டை சேர்ந்த, தமிழ்நாட்டுக்காக விளையாடுற சாய் கிஷோர் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு. அவருடைய இக்கானமி ரேட்டாக இருக்கட்டும், பவர் பிளேயில் போடுற விதமாக இருக்கட்டும், அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கு. ஒரு சீசன் மட்டும் இல்லாமல் கடந்த சில சீசன்களாக ஒயிட் பால் கிரிக்கெட்டில் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சாய் கிஷோர். 3 crores அருமையான பை குஜராத்துக்கு. அதற்கு பிறகு லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் எக்ஸலண்ட்டாக பண்ணாங்க டே ஒன் ஆக்ஷனில். கௌதம் கம்பீருடைய டச் எல்லாத்துலேயுமே தெரிஞ்சிச்சு. குவிண்டன் டிகாக் வந்து 6.75 crores எடுத்தது, அருமையான ஒரு மூவ். அது மட்டும் இல்லாமல் ஜேசன் ஹோல்டரை 8.75 crores வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, நல்ல டீமாக வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி டே டூவில் இன்னும் வேலை பாக்கி இருக்குது, அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற சில அணிகளுக்கும் வந்து வேலை பாக்கி இருக்குது. ஸோ நான் குவிக்காக ஒரு ஸ்னாப்ஷாட் டே ஒனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட தரலாம் அப்படின்னு நினச்சேன். டே டூவில் இன்னும் விஷயங்கள் பாக்கி இருக்குது. டே டூ ஆக்ஷன் நடந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு டீமையும் உட்காந்து யூனோ
தெளிவாக பார்த்ததுக்கு பிறகு இன்னொரு வீடியோ டீட்டெயில்டாக போடுறேன். பட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை அமுத்துங்க, உங்கள் காமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்கள், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.